இந்த வாரம் தமிழ் சினிமாவில் தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம்னா ஆகஸ்ட் 25-26 ஆகஸ்ட் 4வது வாரமாக வருது. இல்லை முதல்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி லைகர் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் தேவரகொண்டா இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பூரி ஜெகநாத். நம்ம மகேஷ் பாபோட போக்குரிலாம் டைரக்ட் பண்ண ஒரு தெலுங்கில் பெரிய டேரக்டர். ஆனால் இது தெலுங்கு படமாக மட்டும் இல்லாமல் இந்தி பைலிங்லையும் சேர்த்து வருது. ஏன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது கரண் ஜோகர். அவர் காஃபி வித் கரண் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய டிவி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு நல்ல ஃபேமில் இருக்க இந்தி ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த லைகர் படத்துக்கு வந்து மைக் ஜெய்சன் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி நம்ம இந்திய சினிமாவில் முதல் முறையாக மைக் ஜெய்சன் நடிக்கிறனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்து மேலே ஒரு பாக்ஸிங் படமாக வரதுனால நிறைய இளைஞர்களுக்கும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஓரளவுக்கு கணிசமான தேட்டரே இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக இதே ஆகஸ்ட் 25ஆம் தேதி லாஸ்ட் வீக்கில் வந்து ஷி அல்க் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் எபிசோடு 1 வந்திருக்கும். இந்த வாரம் எபிசோடு 2 ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி தியேட்டர்களில் டைரி படம் ரிலீஸ் ஆகுது. அருள்நிதி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அருள்நிதிக்கு பேக் டு பேக் வந்து ஒரு த்ரில்லர் கிரைம் சப்ஜெக்ட் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஜானரில் தான் அந்த டைரி படமும் இருக்க போது. டைரி படத்தை வழங்கும் போல ரெட் ஜாயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படத்துக்கும் ஓரளவு கணிசமான தியேட்டர் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. சேம் டைம் அருள்நிதிக்கும் நல்ல ஒரு ஃபேம் இருக்குது. ஆக்சுவலி இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா லைகர் அண்ட் டைரி இந்த ரெண்டு படங்கள் மட்டும் தான் பெரிய படங்களாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வேறு எந்த படமும் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லப்படலை. ஆனால் சின்ன படங்களாக கடமன் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மன்சூர் அலிகான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, டைரக்ட் பண்ணி நினைக்கிறேன். அவரோட பையனை வந்து ஹீரோவா இந்த படத்தில் அறிமுகப்படுத்துறாரு. இந்த படம் ஆகஸ்ட் 26 சொல்லியிருக்காங்க, அநேகமா வந்துடும் நினைக்கிறேன். அடுத்ததா கம்பெனி டு ஒரு படம், கோலி சோடால நடிச்ச சில பேர் நடிச்சிருக்காங்க, மெயினாக சொல்லணும் அவனி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படமும் வந்து ஆகஸ்ட் 26 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பாப்பம் ரிலீஸ் ஆகுதான்ட்டு. அடுத்ததா ஆகஸ்ட் 26ஆம் தேதியே எப்போ கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து நம்ம சியான் விக்ரமோட தம்பி வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய முதல் படம் இதுதான் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் வந்து ஆகஸ்ட் 26 ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, பட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்றதை நான் இந்த மாதம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன். அதில் கன்ஃபார்ம் என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டுருவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வார ரிலீஸில் இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துட்டுருக்கு. ஓடிடியில் ஹாட்ஸ்டாரில் ஸ்ரீ அல்கோட செகண்ட் சீரிஸை தவிர வேறு ஏதோ ஓடிடி ரிலீஸாக இந்த வாரம் வரல. லாஸ்ட் வீக் சில படங்கள் வந்திருந்து தமிழ் ரேக்கர்ஸ், டிவி 2 இந்த மாதிரிலாம். பட் இந்த வாரம் ஓடிடியில் சொல்கிற மாதிரி நியூ ரிலீஸ் எதுவும் இல்லை. ஆனால் ரிப்பீட்டுன்ட்டு ஒரு படம் ஹாட்ஸ்டாரில் வருது. ஸ்ரீ அது ஆல்ரெடி தெலுங்கில் வந்துடுச்சான்னு தெரியல. மதுபாலா அண்ட் வேறு யாரோ தெலுங்கிரும் நடிச்சிருக்காங்க. இது வேறு எதுவும் கிடையாது. நம்ம தமிழில் வந்து தேஜாவுண்டு வந்து பார்த்தீங்களா, அந்த படத்தோட தெலுங்கு வருஷன் தான் இது. பார்க்கணும், எனக்கு தேஜாவை கூட பிடிச்சிருந்து பா தெலுங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நினச்சா போய் பார்க்கலாம், ஹாட்ஸ்டாரில் இருக்கும். அப்புறம் இன்னும் சில இந்தி சீரீஸ்லாம் டப்பிங்கில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருந்தாலும் நான் பெருசாக எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காமல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஏற்கனவே ரிலீஸ் ஆன சில திரைப்படங்கள் வந்து ஓடிடியில் வரும்ல, அந்த மாதிரி இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இல்லை முதல்ல நம்ம வெற்றி நடிச்சிருந்த ஜோதி படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஜோதி வந்து நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எடுத்தாலும் தேட்டரிகளில் வந்து ஓடவே இல்லை. ஒரு வாரம்ன்றது 2 வாரத்துக்கு மேலே டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் சிம்பிளி சவுத்தில் ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து சிம்பிளி சவுத்துன்ற ஒரு ஓவர்சீஸ் ஓடிடியில் ஒரு படம் வந்தால் நம்ம இந்தியாவில் இருக்க ஓடிடிலையும் எதாச்சும் ஒன்று வரும். அந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் வந்து தேஜாவு, டி பிளாக் இந்த மாதிரி படங்கள்லாம் சிம்பிளி சவுத்தில் வந்திருந்தாலும் நம்ம அமேசான் ப்ரைம் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த ஜோதியும் அமேசான் ப்ரைமே வாங்குவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வெற்றியோட படம் ஜிவி வந்து உங்களுக்கு ஆகால இருந்தாலும் அமேசான் ப்ரைம்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றியோட சில படங்களை நம்ம அமேசான் ப்ரைமில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜோதி அமேசான் ப்ரைமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம ஷம்சேர் அமேசான் ப்ரைமில் டவுட்டடாக சொல்லியிருந்த படம் கன்ஃபார்ம்டாக ரிலீஸ் ஆகி நல்லாவே போயிட்டுருக்கு அமேசான் ப்ரைமில், பட் தியேட்டரில் அந்த படம் ஓடல. அடுத்ததாக ஓவர்சீஸாக இருக்க டென்ட் கோட்டாலே பேட்டரிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பேட்டரி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு, பட் பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் எடுக்கல. ஆனால் படம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும், அது ஓடிடி இருக்கவங்க ஃப்ரீயாக பார்க்கலாம், பார்த்துருங்க டைம் இருந்தோம்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த அளவு தான் அப்டேட் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு சில படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. லாஸ்ட் வாரம் எப்படி ஷம்சேரா டவுட்டில் இருந்து ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி வந்து வேறு என்ன ரிலீஸ் ஆகும்னு அடுத்த வாரம் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஏன்னா விநாயகர் சதுர்த்தியும் இருக்கிறனால ஓடிடியிலேயே நிறைய படங்கள் வரதா இருக்கு. இல்லை குறிப்பாக சொல்லலாம், குருதி ஆட்டம் ஆகா ஓடிடியில் செப்டம்பர் 2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் அடுத்த வாரமும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் மைடியர் பூதம் இன்னும் சில ஹிட்டான தமிழ் படங்கள் வந்து அடுத்த வாரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்மளுடைய அடுத்த வாரம் இந்த வாரம் ரிலீஸையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.